நம்ம டீஷர்ட்டில் எப்படி குழந்தைங்களுக்கு ஆப்ரான் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சாம்பிளாக நம்ம இந்த டீஷர்ட்டில் இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத நான் டீஷர்ட்டில் வச்சு காமிக்கிறேன், பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த டீஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த டீஷர்ட்டில் காலர் எதுவும் பண்ண போகிறதில்ல, காலர் நமக்கு வேணும். ஸோ இந்த காலரை விட்டுட்டு கை நமக்கு வேண்டாம், நம்ம கட் பண்ண போகிறத மார்க் பண்ணிக்க போகிறேன். கையும் வேண்டாம், ஸோ ரெண்டு கையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வச்சு காமிச்ச மாதிரி இந்த நெக்லேருந்து, அதாவது இந்த நெக்கை பார்ப்பாது அப்படின்னா இங்கேருந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து நான் பாப்பாவோட அளவை அவங்களோட டீஷர்ட்லேருந்து எடுத்தது தான். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். வீடியோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சைடும் கையை கட் பண்ணிக்கலாம். இந்த சைடை நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து மேலே இருக்கிற லேயரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க, பின்னாடி லேயர் வேணாம். காலரை ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, காலர் நமக்கு வேணும். ஸோ காலர் இருக்கிற ரவுண்ட் நெக்கில் அந்த ரவுண்டை விட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிடுச்சுன்னா மேலே இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணணும், கீழே இருக்கிறத வேண்டாம். காலரை மட்டும் விட்டுட்டு ஓகே கட் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி வரும். ஸோ நம்ம பின்னாடி திருப்பி போட்டு பின்னாடி எதை மட்டும் கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பின்னாடி பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். பின்னாடி பக்கத்தில் நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் வேணும், அதாவது பின்னாடி நம்ம கட்டுற மாதிரி. கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படாது. அதுவும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்துங்க. நம்மளுக்கு இந்த பார்ட்டும் வேண்டாம் பின்னாடி பக்கத்தில். ஸோ பின்னாடி பக்கத்தில் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அது வரைக்கும் தான். இந்த பார்ட் நமக்கு பின்னாடி கட்டுறதுக்கு வேணும்.
பழைய டிஷர்ட் இருந்துச்சு இல்லை ஷர்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டர் பார்ட் எதுவோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்படி நாட் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கழுத்து பத்தலை அப்படின்னா இதை கட் பண்ணி இப்படி தைச்சிக்கலாம். எங்க பாப்பா கழுத்து கரெக்டாக இருக்கு. ஹைட்டு வந்து உங்களுக்கு குழந்தைங்க எவ்வளோ ஹைட்டோ அதை பறி வச்சுக்கோங்க. இல்லை ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி மடித்து தைச்சிக்கலாம். Okay.